தமிழ் டிராவல்ஸ் சேனலுக்கு உங்கள் மறுபடியும் வரவேற்கிறோம். வீக் 9 ஒன்பதாவது வாரம் என்ன நடக்க போகுது, என்ன சிம்டம்ஸ் இருக்க போகுது, அதுதான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஒன்பதாவது வாரம்னு நம்ம சொல்லும் போது இது வந்து தேர்ட் மந்தோட பிரெக்னன்சி, அதாவது 3 மாசம் கர்ப்பமாயி 3வது மாசம். இது இந்த வாரத்துல கருவோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதை வச்சு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆலிவ் ஃப்ரூட் இல்லை ஆலிவ் சீடு, அது மாதிரி ஆலிவ் ஃப்ரூட் அந்த இதெல்லாம் இப்போ வந்து இந்த கருவோட சைஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 1 இன்ச் அளவுக்கு அந்த கருவு வந்து நல்லா வளர்ந்துருக்கும். ஸோ இப்போ இந்த வாரத்தில் என்ன மேஜரான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகும், நல்ல டெவலப் ஆகி நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஹார்ட் பீட்டை வந்து பிக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லிவர், ஸ்பிளீன், கேல்பிளாடர், அதாவது கல்லீரல், மண்ணீரல் மற்றும் பித்தப்பைன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது கூட மட்டும் இல்லாமல் நம்ம போன எபிசோட்ஸில் என்ன பார்த்தோம்னா, ஒரு பெரிய டைஜஸ்டிவ் ட்ராக் மாதிரி இருக்கும், வாயிலேருந்து பேபியோட கருவோட டெய்ல் வரைக்கும் வந்து ஒரு பெரிய டைஜஸ்டிவ் ட்ராக் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். யுரெத்ராவும் கேல்பிளாடரும், அதாவது அது பித்தப்பை அந்த யூரினரி சிஸ்டம், அது வந்து இப்போ தனியாக வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். மற்றும் இன்டெஸ்டன்ஸ், அதாவது குடல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குடல் வந்து போன வீக் 8 வந்து அம்பிலிக்கல் கார்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ கரு நல்லா வளர்ந்துட்டே இருக்கனால அந்த குடல் பகுதி எல்லாமே வந்து கருவுக்குள்ளேயே வந்து வர ஆரம்பிச்சோம். இது மட்டும் இல்லாமல் டயஃப்ராம்னு ஒரு சொல்லுவாங்க, டயஃப்ராம்னா ஒரு சின்ன ஒரு மசில் லேயர் மாதிரி இருக்கும். இது டயஃப்ராம் வந்து செஸ்ட்டும் அப்டமின், அதாவது நெஞ்சு பகுதியும் வயிற்றுப்பகுதியும் பிரிக்கிறதுக்கான ஒரு லேயர். ஸோ இதுவுமே வந்து இந்த வாரத்தில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கருவோட மசில்ஸும் கொஞ்சம் டெவலப் ஆகிறாங்க. நேர்மையாக கை மொட்டுக்கள், கால் மொட்டுக்கள்லாம் வந்து வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்கிறேன். அது கூடவே இந்த மசில்ஸ், அந்த தசைகளும் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த மசில்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த உங்கள் கருவானது வந்து அப்பப்போ அப்படி இந்த மாதிரி கை கால்லாம் அசைவுகள் இந்த வீக்லேயே இந்த வாரத்திலேயே வந்து செயல்பட தொடங்கும். இதெல்லாமே வந்து கருவில் நடக்கும் மாற்றங்கள். பெண்ணின் உடம்பில் என்ன மாற்றங்கள், அதாவது என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மெயின் மாற்றம் உடம்புல என்ன வரும்னா, கரு வளருது. அப்போ கண்டிப்பாக வளரும் போது என்ன ஆகும், நம்மளோட உடம்பும் வந்து கொஞ்சம் வளர தான் செய்யும். ஸோ இப்போ வந்து வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், முன்னாடி இருந்த வாரங்களுக்கும் இந்த வாரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் வந்து கரு வந்து வயிறு வந்து வளர்ந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக வந்து ஒரு 4-5 சிம்டம்ஸ் சொல்லலாம். ஃபேட்டிக் இருக்கும், இன்டைஜஷன் அண்ட் ஹார்ட் பர்ன் அதாவது இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அது போக பிரெஸ்ட் டெண்டர்னஸ் இருக்கும், ப்ளஸ் நாஷியா அண்ட் வாமிட்டிங். ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு மாதிரி உங்களுக்கு தலை சுற்றி இந்த வாமிட் வர்ற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த சிம்டம்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஃபேட்டிக், அதாவது ரொம்ப டயர்டாக இருக்கும். ப்ரெக்னென்சியே வந்து ஒரு கஷ்டமான ஒரு ஜேர்னி தான். ஸோ உங்கள் பாடியில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அந்த கருவோட வளர்ச்சி இருக்குது, டெய்லி வந்து உங்களுக்கு ஹார்மோனல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருக்குது, அதனால் பயங்கர டயர்ட்னஸ் இருக்கும். இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் இது இருக்குது. ஸோ இன்டைஜஷன், அதாவது நீங்கள் நிறைய ப்ரெக்னென்சி வந்து நிறைய பசிக்கவும் செய்யும். எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியான சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய அப்படி சாப்பிடும்போது இந்த எண்ணெய் பொருட்கள், அந்த மசாலா ஸ்பைசஸ் அதெல்லாம் சாப்பிடும்போது இன்டைஜஷன் அண்ட் ஹார்ட் பர்ன் அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது போக மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன். ஸோ கான்ஸ்டிபேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்சியில் வந்து அது சிம்டம்ஸாக தெரியாது, பட் கான்ஸ்டிபேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ரெக்னென்ட்டான லேடிஸ்க்கு இருக்குது. மற்றும் வந்து பிரெஸ்ட்டு வந்து டெண்டராக இருக்கும், உங்களோட மார்பகங்கள் வந்து பயங்கர டெண்டர் அண்ட் சாஃப்ட், தொட்டாலே வந்து ஒரு மாதிரி வலிக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இந்த வீக்குக்கான சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எப்படி அவாய்ட் பண்ணலாம், அவர் எப்படி பெட்டராக இது பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஞ்சம் யோகா பண்ணலாம். நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெக்னென்சி ரிலேட்டட் யோகாஸ் இருக்குது. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணாதீங்க, ஜஸ்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகும், உங்கள் பாடிக்கும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டைஜஷன் அண்ட் கான்ஸ்டிபேஷன் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக இந்த ஆயிலி ஃபுட்ஸ் அண்ட்
மசாலா ஸ்பைசஸ் ஐட்டம்ஸும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு வேளை பயங்கரமாக ஒரு நிறைய சாப்பிட்றத தவிர்த்துட்டு நீங்கள் உங்கள் சாப்பாடையே வந்து ஒரு ஆறு தடவை பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சாப்பிட்றலாம், கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் வேகமாக டைஜஸ்ட் ஆகும். இது இப்படி பண்ணுறதுனால இன்டைஜஷன் கொஞ்சம் குறையும். அதுக்கு அந்த நெஞ்சரிச்செல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த மீல்ஸை ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க. கைனகாலஜிஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவங்களே இந்த ஸ்டூல் லூசனர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபேட்டிக்னு சொல்கிறதுக்கு வந்து பயங்கர ரெஸ்ட் தேவை. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து பிஸியான ஷெடியூலில் இருந்தாலும் இந்த ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். உங்களோட பாடி நீங்கள் எவ்வளோ ரெஸ்ட்டு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னி வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான கருவின் வளர்ச்சி மற்றும் பெண்ணின் உடம்பில் உள்ள மாறுதல்கள் மற்றும் என்னென்ன சிம்டம்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றும் எங்கள் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் 10 என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். நன்றி, வணக்கம்.